இந்த டிசம்பர் மந்த்து ஸ்டார்டிங்கில் சரியான மழை பெஞ்சது அதுவும் குறிப்பாக தென் மாவட்டமான தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்தில் மிக கடுமையான மழை பெஞ்சிருச்சு எதிர்பார்க்காத மழை இதில் வந்து நிறைய மக்கள் வந்து சிரமத்துக்கு உள்ளானாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய வீடுகள் வெள்ளத்தில் அடிச்சிட்டு போகிறதையும் பார்க்க முடிஞ்சது இடிஞ்சு விழுறதையும் நம்ம பார்த்தோம் தமிழக அரசு நிவாரணங்களும் மீட்பு பணியும் துரிதப்படுத்தி அதை நிலைமையை கட்டுக்கொள்ள கொண்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நிவாரண அது வச்சு கொடுத்துக்கிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அமைப்புகளும் அவங்களுக்கு நிவாரணங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் நடிகர் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் விஜய் நேரடியாக கலந்துக்கிட்டு நிவாரணப் பொருட்களையும் நேற்று வழங்கினார் அப்போ வழங்கும் போது நடந்த நிகழ்ச்சியான சம்பவங்களை பற்றி பார்க்கலாம் வாங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு டோக்கனை கொடுத்து அவங்கள அழைச்சிட்டு வந்து நெல்லை மாவட்டத்தில் உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் வச்சு அவங்களுக்கு நிவாரண பொருட்கள் பொருட்களை கொடுத்துருக்காங்க இங்கே வந்து அவரோட ரசிகர்களும் எத்தனாலாக வந்து பங்கேற்றுருக்காங்க இவ்வளவு கூட்டு நெரிசலில் வந்த ஒரு டீனேஜ் ஒரு பெண் வந்தாங்க செல்ஃபி மட்டும் விஜய் விஜய்கிட்ட எடுத்துக்கிட்டு அவங்க போயிருக்காங்க விஜய் அவர்கிட்ட இது வேணாமான்னு சொல்லி கேட்டதுக்கு நான் செல்ஃபி மட்டும் தான் எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து செல்லிருக்காரு வயதான ஒரு அம்மா மேடை ஏறினதும் விஜய் ஆறுன்னு தெரியாமல் முடிச்சிருக்காங்க பின்னர் வந்து விஜய் நான் தான் விஜய்னு அறிமுகப்படுத்திட்ட பிறகு அவரை ஆற தழுவி அவரை வந்து கணத்தில் முத்தமிட்டு நீ நல்லா இருக்கணும் அப்படின்றது சொல்லிட்டு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் குதித்து குவித்து ஆடுறதையும் அதன் பின் வர்றக்கூடியவங்க நிறைய பேர் செல்ஃபி எடுத்துக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது மக்கள் இன்னும் உள்ள அவங்களோட ஹீரோவை நிஜ ஹீரோவை தான் பார்க்குறாங்க இல்லாதவருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சுக்கிட்டே இருங்க நான் அவரை மட்டும் சொல்ல பொதுவாக எல்லோருக்கும் தான் ஏழை இல்லாத பாரதத்தை உருவாக்க முடியுமா அப்படின்லாம் தெரியல ஏழை இல்லாத தமிழகத்தையாவது உருவாக்க முயற்சி செய்வோமே